வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலுடன் கேளுங்கள் நிகழ்ச்சி. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, கிரிக்கெட் பேட்டை எப்படி செய்யறாங்க, எந்த மரத்துல செய்யறாங்க, அதனோட நீளம் அகலம் என்ன உள்ளிட்ட விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் வாலு, ஐ அம் ஷாம் சரண், லிவிங் இன் சென்னை. கிரிக்கெட் பேட் எப்படி செய்றாங்க வாலு? ஹாய் வாலு, ஐ அம் செல்வம் ஃப்ரம் சினசேலம். பேட் எப்படி செய்றாங்க சொல்லுங்க வாலு. ஹாய் ஷாம் சரண் மற்றும் மோ செல்வம், உங்க கேள்விக்கான பதில் இதோ. கிரிக்கெட் பேட்டை எப்படி செய்றாங்கன்னு கேட்டிருக்கீங்க. கிரிக்கெட் பேட்டை எப்படி செய்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அது எந்த மரத்துல செய்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். கிரிக்கெட் பேட் வில்லோ அப்படிங்கிற ஒரு மரத்துல செய்யப்படுகிறது. இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல இங்கிலீஷ் வில்லோ அப்படிங்கிற மரத்துல இருந்து பேட்டுகள் செய்யப்படுது. இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற கிழக்காசிய நாடுகள்ல காஷ்மீர் வில்லோ அப்படிங்கிற மரத்துல இருந்து பேட்டை செய்யறாங்க. ஏன் வில்லோ மரத்துல பேட் செய்யறாங்க, மற்ற மரங்கள ஏன் செய்யல, இப்படி ஒரு கேள்வி எழணும். வில்லோ மரம் அழகா நீண்டு நெடிந்து இப்படி வளரும். எந்த ஒரு கிளைகளும் அதுல இருக்காது. மிகவும் எடை குறைவான ஆனா மிகவும் திடமான அழுத்தமான மரமாக அது இருக்கும். லைட் வெயிட், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங் அப்படி இருக்கும் அந்த மரம். அதனாலதான் பேட்டை அந்த மரத்துல இருந்து செய்யறாங்க. 15 முதல் 25 ஆண்டுகள் வரை நன்றாக வளர்ந்த வில்லோ மரத்தை அடியோட வெட்டி எடுத்துப்பாங்க. அந்த வில்லோ மரத்தை 2.5 அடி நீளமுள்ள மரத்துண்டுகளா கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஒரு மரத்துண்டை நாலா வெட்டினோம்னா 4 பேட் கிடைக்கும். அதனோட சுற்றளவு அகலத்தை பொறுத்து எத்தனை பேட்டை வேணும்னாலும் அது நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அப்படி வெட்டி எடுக்கப்பட்ட மரத்துண்டுகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்குவாங்க. கிட்டத்தட்ட 500 முதல் 600 பேட்டுக்கான மரத்துண்டுகளை ஒன்றாக அடுக்கி 6 முதல் 8 வாரங்கள் வரை காற்றுல உலர வைப்பாங்க. ஏன்னா அதுல இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே காற்றுல உலர்ந்து போகணும்னு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்ப கலன்ல விட்டு சூடுபடுத்துவாங்க. ஏன் அதை செய்யறாங்கன்னா, அந்த மரத்துல இருக்கிற மிச்ச மீதி ஈரப்பசையும் எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்வாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேட்டோட 2 முனையிலையும் மெழுகு பூச்சை தடவுவாங்க. மெழுகு பூச்சை தடவிட்டு ஒரு பேட்டோட முனைய அதனோட தலைப்பகுதியாகவும், இன்னொரு பேட்டோட முனைய அதனோட கைப்பிடி பொருத்துவதற்கு ஏற்ற மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இது பேட்டோட ஓரளவுக்கான வடிவத்தை அவங்க தயார் பண்ணிடுவாங்க. இதனை அடுத்து பேட்டோட கைப்பிடிய தயார் பண்ணுவாங்க. பேட்டோட கைப்பிடிய பிரம்புல தான் செய்வாங்க. நல்ல இந்த அளவுக்கு தடிமனான பிரம்பை எடுத்துக்கிட்டு அந்த பிரம்பை 4 குறுக்குவாக்குல வெட்டி எடுப்பாங்க. வெட்டி எடுத்துட்டு அதற்கு இடையில ரப்பர் பட்டைகளை வச்சு கம் போட்டு மறுபடியும் அந்த பிரம்புகளை ஒட்டி தயார் பண்ணுவாங்க. எதுக்கு அந்த கைப்பிடியில ரப்பர் பட்டைகளை பொருத்துறாங்க அப்படின்னா, பேட்டை நீங்க அப்படி வீசும் போது ஒரு வளைவை கொடுக்கணும், நல்ல வேகத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக அதுல மரப்பட்டைகளை பொருத்துவாங்க. கைப்பிடியும் இப்ப தயார், பேட்டும் ஓரளவுக்கு இப்ப தயாராயிடுச்சு. கைப்பிடிய இந்த பேட்டு இப்படி குறுக்கு வாக்குல வெட்டி எடுத்திருப்பாங்க. கைப்பிடி பொருத்துற அளவுக்கு இருக்கும். கைப்பிடி என்ன பண்ணுவாங்க, கம் போட்டு கரெக்டா ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு இது நல்லா இறுக்கமாக்கி அது நல்லா காய விடுவாங்க. காஞ்சதுக்கு அப்புறம் பேட்டை எடுப்பாங்க. அதை எடுத்து ஓரளவுக்கு இழைச்சிட்டு ஒரு மெஷின்ல விட்டு 6 முதல் 8 முறை அதை நல்லா கம்ப்ரஸ் பண்ணுவாங்க, அதை அழுத்துவாங்க. 6 இன்ச் அகலம் கொண்ட ஒரு பேட்டு 4 இன்ச் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி எடுப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா, அந்த பேட்டுக்கு அதாவது மரத்துக்கு இடையில இருக்கிற காற்றறை நுண்ணறைகள் எல்லாம் நல்லா அழுத்தப்பட்டு நல்ல பேட் இறுக்கமா நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிடும் அது. அதனால நீங்க என்னதான் பந்தை கொண்டு அடிச்சாலும் அது உடைஞ்சு போகாத அளவுக்கு ரொம்ப உறுதியா மாறிடும். இந்த பேட்டை நல்லா அழுத்தி முடிச்ச பிறகு இன்னொரு மெஷின்ல அந்த பேட்டை விடுவாங்க. இப்படி நேரா இருக்கிற மரம் அந்த மெஷின்ல ஒண்ணு லைட் அப்படி வளைஞ்ச மாதிரி வரும் அது. ஏன் அந்த வளைவுன்னா, பேட்டை நீங்க வீசும் போது நல்ல வேகம் கொடுக்கவும் பந்த வேகமா அடிக்கிறதுக்கும் அந்த வளைவு உதவும். இப்ப பேட்டை அழுத்தி
வளைவையும் கொடுத்தாச்சு, கைப்பிடியும் பொருத்தியாச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பேட்டை சர்வதேச கிரிக்கெட் விதிமுறைகளுக்கு ஏற்ப என்ன நீள அளவுகளில் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டை அறுத்தும் இலச்சும் நல்லா பாலிஷ் பண்ணியும் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் பேட்டோட ஹேண்டிலுக்கு கம் தடவி நூல் சுற்றுவாங்க, நூல் சுற்றி தயார் பண்ணுவாங்க. தயார் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கைப்பிடியை போடுவாங்க. கைப்பிடி போட்டதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டப்படும். ஸ்டிக்கர் ஒட்டினா பேட் இப்போ ரெடி. இப்படித்தான் பேட்டை இங்கிலீஷ் வில்லோ மரத்திலிருந்து தயாரிக்கிறாங்க. இந்தியா போன்ற கிழக்காசிய நாடுகளில் காஷ்மீர் வில்லோ மரத்திலிருந்து தயாரிக்கிறாங்க. சர்வதேச கிரிக்கெட் விதிமுறைகளின் படி பேட்டுக்குன்னு சில தர நிர்ணயம் இருக்கு. பேட்டோட உயரம் 38 இன்ச்சுக்கு மேல போகக்கூடாது. அதனோட அகலம், பேட்டோட அகலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 4.25 இன்ச்சுக்கு மேல போகவே கூடாது. பேட்டோட தடிமன் எவ்வளவு இருக்கணும்னா 40 மில்லிமீட்டருக்கு மேல இருக்கவே கூடாது. பேட்டோட எடை எவ்வளவு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 1 கிலோ 200 கிராம்ல இருந்து 1 கிலோ 400 கிராமுக்குள்ளதான் இருக்கணும். இதுதான் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பேட்டுக்குன்னு வச்சிருக்கிற வரையறை. அதற்கு தகுந்த போல பேட்டை தயார் பண்ணிடுவாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா, இந்தியாவில் எங்க அதிகம் பேட் தயாரிக்கிறாங்க தெரியுமா? காஷ்மீர்லையும் அதற்கடுத்து பஞ்சாப்லையும் தான் தயாரிக்கிறாங்க. காஷ்மீர்ல இது ஒவ்வொரு வீடுகள்லையும் குடிசை தொழிலாகவே செய்யப்பட்டு வருது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல கிரிக்கெட் பேட்டுக்குன்னு வில்லோ மரங்களை நிறைய வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மரத்தை அறுத்தாங்கன்னா 10 மரக்கன்றுகளை நடுவாங்க. அதனால அங்க பசுமையை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலும் அப்படி இருக்கணும்னு நாம நம்புறோம். என்ன சாய் சரண், செல்வம், உங்களோட கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கணும்னு நான் நம்புறேன். சாய் சரணை போலவும் செல்வத்தை போலவும் உங்களுக்கும் பல துறைகளில் சந்தேகம் இருந்தால் உங்களது சந்தேகங்களை வீடியோ வடிவில் வைட் ஆங்கிளில் 10 வினாடி வீடியோவாக எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான 9600045295 என்ற எண்ணுக்கு அனுப்புங்க. channelvalu@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கும் நீங்க அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் அபிமான வாலு டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாலு.